சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குப்பை கிடங்கில் உற்பத்தியான காய்கறிகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து அசத்தி வருகின்றனர் துப்புரவு தொழிலாளர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ளது நெற்குப்பை பேரூராட்சி. இங்குள்ள 12 வார்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகள் வெறுமனே மலை போல் குவித்து வைக்கப்பட்டதால் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை சமாளிக்க மாற்று நடவடிக்கைகளை கையில் எடுத்தது பேரூராட்சி நிர்வாகம். அதன்படி வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மக்கும் குப்பை, மட்காத குப்பை என தரம் பிரிக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக், பாலித்தீன் பைகள் போன்ற மட்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சாலை போட தார் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் சிமெண்ட் ஆலைகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. மட்கும் குப்பைகள் இயற்கை உரங்களாக மாற்றப்பட்டு கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் இயற்கை உரத்தால் குப்பை கிடங்கின் ஒரு பகுதி பசுமை காய்கறி தோட்டமாக உருவெடுத்துள்ளது. இதில் கீரை, வெண்டை, தக்காளி, கத்தரிக்காய், புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ளன. இயற்கை உரத்தின் வீரியத்தால் அபரிமிதமாக விளையும் காய்கறிகளை கண்டு மகிழ்ச்சியடைந்துள்ளனர் துப்புரவு பணியாளர்கள். இது வந்து குப்பை கிடங்கா இருந்தது வந்து நாங்கள் அதை ரெண்டாக பிரித்து பாதி குப்பையை தயார் பண்ணி இயற்கை உரம் தயார் பண்ணுறதுக்கு பாதி ஒதுக்கிட்டோம். பாதி வந்து நாங்கள் இயற்கையாக நாங்கள் காய்கறி, கத்திரிக்காய், வெண்டிக்காய் இந்தமாரி காய்கறி, வாழைத்தோப்பு இந்தமாரி ரெடி பண்ணி கீரை வகைகள் எல்லாம் ரெடி பண்ணுறக்காணி பாதை ஒதுக்கி அதை நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி இது எல்லாருமே வந்து இதை பார்த்து இது எப்படி பண்ணுறீங்க, செய்கிறீங்க, இயற்கை உரம் பண்ணுறீங்களா, நார்மலாக ரசாயனம் போடுறீங்களா, இல்லை நாங்கள் இயற்கையான உரம் தான் போடுறோம்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் டெமோ காமிச்சு எப்படி பண்ணுறோம்ன்றது எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கு விளையும் காய்கறிகள் சுவை மிக்கதாகவும் குறைந்த விலையிலும் விற்பனை செய்யப்படுவதால் இவற்றை அதிக அளவில் வாங்கி செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர் பொதுமக்கள். பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் துப்புரவு பணியாளர்களின் இந்த கூட்டு முயற்சியை கௌரவிக்கும் வகையில் சுதந்திர தினத்தன்று சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது தமிழக அரசு. இந்த பிளாஸ்டிக் டப்பா பால் கவர்லாம் மக்காது, இதில் தனியாக ஒதுக்கி அங்கே வச்சுருவோம். மக்கிற உப்புனா அது வாழை இலை, இந்த மரத்துடைய இலைகள், மற்றடி சாணம் இதெல்லாம் கூட்டி கொண்டாந்து அதில் போட்டு பதியம் மாதிரி போட்டு அதில் ஒரு 42 நாள், 7 நாளைக்கு 1 நாள், 7 நாளைக்கு 1 நாள் அது திருப்பிக்கிட்டே இருப்போம். அதில் சாணி கலை சாணம் போட்டு தெளிச்சு தெளித்து போட்டு 42 நாள் வரும்போது அது ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அந்த பக்குவத்தை கூட வந்து அள்ளி போட்டு காய போடுவோம். காய போட்டு மிஷின் வச்சுருக்கான், அந்த மிஷினில் போட்டு அரைச்சி அதை எடுத்து சளிப்போம். சளிச்சு அதுலேருந்து சளிக்கு வச்சு சளிச்சு வரையில் நைஸாக வந்துடும். குப்பைகளில் இருந்து காய்கறி உற்பத்தி செய்து சாதித்தது போல விரைவில் 50,000 மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க திட்டமிட்டுள்ளது நெற்குப்பை பேரூராட்சி. விண்ணை முட்டும் மணல் விலையால் தற்போதைய சூழலில் 2 ரூபாய்க்கு 1 கிலோ மணல் கிடைப்பது கூட கடினம். ஆனால் வெறும் 2 ரூபாய்க்கு இயற்கை உரம் விற்பனை செய்யும் துப்புரவு பணியாளர்களால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து பாஸ்கர வேலு.